டிவைன் ஹீலர்ஜியின் அன்பு வணக்கம். இன்று ஜோதிட ரகசியம் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய பூஜையில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி திங்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆகர்ஷண சக்தி அதிகம் கொண்ட நேர்மறை ஈர்ப்பு பொருள்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். நாம் கோயில்களுக்கு சென்று இறைவனை தொழுது இறைவனிடம் பல வரங்களை கேட்டாலும் அந்த வரங்கள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா இல்லையா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அதனுடைய பொருள் என்னவென்றால், இறைவனை நம்மிடத்தில் கொண்டு வர முடியும் என்பதுதான். அதாவது யோக சாஸ்திரத்தில் ஒரு நீதி இருக்கிறது. நியமம் என்ற நீதியில் சௌசம், சந்தோஷம், சுவாத்தியாயா என்ற ஒரு வாசகம் இருக்கிறது. அப்படி என்றால் உன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் சுத்தமாக வைத்து கொண்டு இறைத்தன்மையான விஷயங்களில் இருந்தால் இறைவன் உன்னுடைய வீட்டிலும் குடியிருப்பான் என்பதுதான். அந்த வகையில் இன்று புவியில் இருக்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய பிரணவ ஒரு மகா சக்தியை, பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கக்கூடிய ஒரு தெய்வீக பொருளை பற்றி இன்று பார்க்க இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மகா பிரபஞ்சத்தினுடைய சக்தியை ஈர்க்கக்கூடிய நம்முடைய வீட்டில் தெய்வீக சக்தியை கொண்டு வரக்கூடிய பொருளில் மிகவும் அற்புதமான ஒரு பொருளாக இந்த பொருள் இருக்கிறது. இதுதான் பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் என்பதும் என்று சொன்னதும் உங்களுக்கு இது என்ன கடைகளில் சாதாரணமாக கிடைக்கூடியதுனே, இதை வைத்தால் என்ன ஆகிறது என்று நீங்கள் நினைக்கலாம். இதனுடைய தன்மையும் மகத்துவமும் இதனுடைய பயனும் நீங்கள் கேள்விப்பட்டால் இதை உங்களுடைய வாழ்நாள் பூரா உங்களுடைய வீட்டிலேயே வைத்து நீங்கள் பூஜை செய்வீர்கள். அவ்வளவு அற்புதமான மகாசக்தி. திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழுமலையானின் சக்தி ஊட்டத்திலின் மிக முக்கியமான பொருள் இந்த பொருள் ஒன்றுதான். இது ஒரு மகா அற்புதமான பொருள். இது அறிவியல் முறைப்படி கூட இது ஒரு கிருமி நாசினி. எல்லா மதத்தவரும், முஸ்லீம்கள் கூட இந்த பச்சை கற்பூரம் இல்லாமல் எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டார்கள் என்பது நீங்கள் விசாரித்து பார்த்தால் தெரியும். எல்லா மதத்தினரும் இதை கடைபிடிப்பார்கள். இப்போதைய சம்பிரதாயத்தில் சிறிது சிறிதாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நடைமுறைகள் மிக பயன்படுத்தக்கூடிய பிரதான பொருள்கள் குறைந்து கொண்டு இருந்தாலும் அதனுடைய மதிப்பு குறையவில்லை. சரி, இப்பொழுது விஷயத்துக்கு வருவோம். இந்த காப்பர் பாத்திரம் என்று சொல்லக்கூடிய செப்பு பாத்திரத்தில் நன்றாக விளக்க வேண்டும். இது மிக சுத்தமாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் இந்த காப்பர் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய மாலிக்யூல் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு அணுவும் பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கக்கூடிய தன்மை, அதாவது பிரபீடு சேஃபில் இருக்கக்கூடிய இந்த மாலிக்யூல் இதனுடைய அணுவானது வான் சக்தியை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. எனவே ஒரு காப்பர் பாத்திரம், சின்ன பாத்திரம் எடுத்துக்கொண்டு அதில் சுத்தமான நீரை நிரப்பி ரோஸ் வாட்டர் என்று சொல்லக்கூடிய ரோஜா நீரை அதில் கலந்து கற்பூரத்தை போட்டு வைக்க வேண்டியது மட்டும்தான். பிறகு பாருங்கள், உங்களுடைய வீட்டில் உங்களுடைய குலதெய்வமானது நீங்கள் அழைக்காமலேயே வந்து உங்களுடைய வீட்டிலுடைய குடியிருக்கும், உங்களுக்கு தேவையான அனைத்து ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட மகாசக்தி கொண்ட இந்த பச்சை கற்பூரமானது நம்முடைய வீட்டிலும் ஆங்காங்கே படுக்கைக்கு அருகிலோ படுக்கைக்கு கீழேயோ கெட்ட கனவுகள் வராமல் இருப்பதற்காக வைக்கலாம். இது அறிவியல் பூர்வமாக கொசுக்கள் வீட்டுக்கு அண்டாது, நல்ல நறுமணம் கொடுக்கும், தெய்வீக மனம் எப்பொழுதும் இருக்கும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் கடவுளே உங்கள் வீட்டில்தான் வந்து தங்கியிருக்கும். அவ்வளவு அற்புதமான இந்த பொருளை நீங்களும் உங்களுடைய வாழ்நாளில் பயன்படுத்தி வளவாழ்வு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி.